ரஷ்யா யுக்ரைன் மோதலில் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த கடுமையான நிலைப்பாட்டின் காரணமாக நம்மை எதிர்த்த மற்ற நாடுகள்தான் இன்று நம்மிடம் வளைந்து கொடுக்கின்றன. மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இந்தியாவை தன் பக்கம் இழுக்க பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் இந்தியா தனது பழமையான மூலோபாய நட்பு நாடான ரஷ்யாவிற்கு எதிராக செல்லவில்லை. அதே சமயம் இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் நடுநிலையாக இருப்பதன் மூலம் அதன் அணிசேரா பண்புகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுடன் சகஜமான உறவுகள் தொடரும் நிலையில் அதே சமயம் இந்தியா அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுடன் தனது வழக்கமான உறவில் வெற்றிகரமாக ஈடுபட்டு வருகிறது. ஆரம்பத்தில் இந்தியாவை அவை கடுமையாக எதிர்த்தாலும் விமர்சனங்கள் செய்தன. ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கத்திய கண்டனங்களை அவருக்கே உரிய பாணியில் எதிர்கொண்டு தகுந்த பதிலடிகளை வழங்கினார். அதே சமயம் மேற்கு நாடுகளின் உறவுகளையும் சீராக வைத்துக் கொண்டே ரஷ்யாவிடம் தங்குதடை இல்லாமல் எரிபொருட்களை பெறுவதிலும் கவனம் செலுத்தினார். உண்மையில் உலக நாடுகள் இருவரும் வல்லரசுகளான அமெரிக்கா அல்லது ரஷ்யா இரு நாடுகளில் ஒன்றின் ஆதரவை பெற்றே சாய்ந்திருந்தன. ஆனால் இந்தியா மட்டும் இரு நாடுகளிடமும் உறவை வைத்துக் கொண்டதுடன் சண்டை சச்சரவான காலங்களில் இரு நாடுகளிடமும் தள்ளியிருந்து தனது நடுநிலைமையை கொள்கையை காப்பாற்றிக் கொண்டது. இப்போதும் அப்படித்தான். ரஷ்யாவுக்கு எதிரான மேற்கத்திய நாடுகளின் எதிர்ப்பில் நாம் பங்கு பெறவில்லை. அதே சமயம் ரஷ்யாவின் யுக்ரைன் போரில் போர் வேண்டாம் என்றுதான் குரல் கொடுத்து வருகிறோம். மேற்கத்திய நாடுகள் யுக்ரைனுக்கு பின்னால் இருந்து கொண்டு போருக்கு ஆயுத உதவிகள் செய்வது போல நாம் ரஷ்யாவுக்கு எதுவும் செய்யவில்லை. ரஷ்ய அதிபரிடம் மோதலை மேலும் அதிகரிக்க வேண்டாம் என்று சரியாக கூறியதற்காக இந்திய பிரதமர் மோடி உலக சமூகத்தால் பரவலாக பாராட்டப்பட்டார். இது போரின் சகாப்தம் அல்ல என்ற பிரதமர் மோடியின் பார்வை புதிய உலக ஒழுங்கில் இந்திய ராஜதந்திரத்தின் வளர்ந்து வரும் வலிமையை சித்தரிக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் இந்த உறுதியான நடவடிக்கை பல நாடுகளாலும் பாராட்டத்தக்க வகையில் உள்ளது. இதன் மூலம் இந்தியா புதிய உலக ஒழுங்கின் விஸ்வகுருவாக மாறிவிட்டதாகவே வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் இரண்டாம் உலகப் போரின் முடிவிலிருந்து உலக ஒழுங்கில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அமெரிக்கா பல்வேறு பரிசீலனைகளுக்கு பிறகு இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை தற்போது ஏற்றுக்கொள்வதாக தெரிகிறது. இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் ஆசிய ஒருங்கிணைப்பாளர் கர்ட் கேம்பல் ஒரு கூட்டத்தில் கூறுகையில், வரும் காலங்களில் இந்தியா அமெரிக்காவின் வெறும் நட்பு நாடாக இருக்காது, மேலும் குறிப்பிடத்தக்க வகையில் இந்தியா மற்றொரு பெரிய சக்தியாகவும் 21ஆம் நூற்றாண்டின் அமெரிக்காவின் மிக முக்கியமான பங்காளியாகவும் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் கூறுகையில், இந்தியா ஒரு தனித்துவமான மூலோபாயத்தன்மையை கொண்டுள்ளது. அது அமெரிக்காவின் நட்பு நாடாக இருக்காது, அது ஒரு சுதந்திரமான சக்தி வாய்ந்த அரசாக இருக்க வேண்டும் என்ற ஆசையை கொண்டுள்ளது. உண்மையில் அது மற்றொரு பெரிய சக்தியாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இவ்வாறு அவர் வெள்ளை மாளிகையில் உயரதிகாரிகள் மற்றும் திரளான பார்வையாளர்கள் முன்பு பேசியது இந்திய நிலைப்பாட்டை பைடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டதை காட்டுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். உலக அளவில் இப்போது எழுந்துள்ள நெருக்கடிகள் மத்தியில் இந்தியாவின் முக்கியத்துவம் பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. இந்த சூழலில் கர்ட் கேம்பலின் அறிக்கை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இந்நிலையில் இந்த அறிக்கை ஒரு டெக்டோனிக் மாற்றத்தை தவிர வேறொன்றுமில்லை என்றும் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒரு தேசமாக இந்தியா ஒரு வளமான வரலாற்றை கொண்டுள்ளது மட்டும் அல்லாமல் நெருக்கடி காலங்களில் எப்போதும் உலகிற்கு ஆதரவாக நிற்கிறது. வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கும் வளர்ந்து வரும் சிறிய நாடுகளுக்கும் கோவிட் தடுப்பூசிகளை அனுப்புவதிலும் சரி, அல்லது பசியால் பாடும் ஆப்கானிஸ்தானுக்கு செய்த மனிதாபிமான உதவியாக இருந்தாலும் சரி, இந்தியா எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. எனவே உலகமே இந்தியாவை நோக்கி செல்கிறது. அது ஒரு குறிப்பிடத்தக்க நுகர்வோர் சந்தை என்பதால் மட்டுமல்ல, ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒரு நாட்டுடன் உறவு கொண்டாடவும் அவை நம்மை நோக்கி வருகின்றன. இது நமது அரசு கடைபிடிக்கும் ஒரு உறுதியான கொள்கையால்தான் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.